Hi friends, welcome to my channel Sri Ram Tailoring. நம்ம இப்ப இந்த வீடியோல கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணனும்ங்கறத இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, நம்மளோட வியூவர்ஸ்ல ஒருத்தங்க எனக்கு கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டணும்ங்கறத சொல்லி தாங்கன்னு சொல்ல போய் தான் இப்ப இந்த வீடியோ நம்ம போட போறோம். இது ரொம்பவே யூஸ்புல்லா தாங்க இருக்கும். சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கிராஸ் கட்டிங் வந்து துணியில நம்ம வந்து கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம பேப்பர்ல போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எப்படி அளவு போடணும்ங்கறத இப்ப வாங்க நம்ம பாப்போம். अलव ब्लौस अलव ब्लौस फर्स्ट मार्ब स्विचल करेक्टा इवती रेक इवती रेल को कुटना इवती मूण पाद पद अद नम्बर फर्स्ट ए पेपर एपरे रेडा मड़ी को मड़ी इं पद इंच फर्स्ट एनो पद इंच फर्स्ट मार्ब स्विच इवती रेद और इंच कुटी इवती मूचर इवती मूण पाद पद अद ना इार्क पड़े एपी मार्क पड़े पारें पद मार्क पड़िटे स्केल वे नम्बर कोडकल कोड़ पोटाची इम ब्लौस पिं तुंड उयर एव्वर पाकल नाला इक पीस नम्बर ब्लौसो उयरते पाकल करेक्टा पदमू इंच तयल नम्बर और रे इंच कूटिकनों पदनेज इंच अब अंत पद इंच की नम्बर मार्क पड़ी वजचिकल पद इंच की मार्क पड़ी पद इंच की मार्क पड़िया इंब पाक्स इवलता नम्बर देवान बिट मिचते नम्बर वटी तूर एल வெட்டிக்கலாமா? கீழ உள்ளதை வெட்டாம இருக்கேன். சரி, சேத்தால வெட்டிரோம். வெட்டியாச்சு. இந்த சைடையும் வெட்டி விட்டுக்கலாம். वेटी विटाची इवलता नम्बर ब्लौस के तेवान तुणि इंब मिनिम अलव रेड वो रेड वे कलतोड इकते पापो फ्रंट पीस इको एव्वल पातकल करेक्टा आर इंच नम अर इंज मार्क पड़ी के रे मत पक नम्बर मार्क पड़ेल मार्क पड़िया इोल अलवेपर तोल वो करेक्टा रेडे हाल नम्बर अरे इंच कूटी रेडे मुकाल वचिकल ना वो कूड़ल और काल इंजे वे मूणु इंज वे मूणु इंच वे तोल इम आम अल्व पाकन नम्बर वो पदमू इंच अना अगर पदमू इंच की लेसा और पुल वचर इम आम अल्व एव्वल पाकपो पांग चट ना व्रिच वे पाक अब इतक
13 இன்ஜுக்கு வச்சதுக்கும் இதுக்கும் தான் பார்க்குறோம். கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. அப்போது நம்ம இந்த 3 இன்ச் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல 5 இன்ச் வச்சுக்கலாம். குறிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இப்போ தோல் சரி வந்து லேசாக போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டாச்சு. இப்போ இதில் 1 இன்ச் வச்சு இதில் ஒரு வளைவு, இதில் 1 இன்ச் வச்சு இதில் ஒரு வளைவு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கி தோல்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம அளவு எடுத்துக்கலாம். நேரே வச்சுருக்கேன் ப்ளவுஸை. தோல்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 இருக்குது. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 12. 12 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுடலாமா? கோடு போட்டாச்சு. இப்போ மேலே உள்ளதும் கீழே உள்ளதையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே தள்ளி வச்சா உங்களுக்கு தெரியுமா? இப்போ பாருங்கள், இது அப்படியே கோடு போட்டாச்சு. இதுக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி, இதுக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி. இங்கே இருங்க, கீழே ஒரு வளைவு, கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த கோட்டுக்கு வந்து அப்படி இதில் தூக்கி விட்ற வேண்டியதான், மார்க் பண்ணல. அவ்வளோதான், இது ஃப்ரெண்ட் பீஸ் முடிஞ்சுது. பாருங்கள், கழுத்துக்கும் இந்த தோல்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் எடுத்ததுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன், இதுக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி. அதுக்கப்புறம் தான் இப்படி வளைச்சி விட்டு இதில் போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரெண்ட் பீஸ் முடிஞ்சுது. இதை நம்ம எப்படி வெட்டணும்னா ஃபஸ்ட்டு ஆம் குளம் மட்டும் வெட்டிக்கலாம். ஆங்கூளை வெட்டியாச்சு. இப்போ கழுத்து இறக்கத்தை சேர்த்தால வெட்டிடலாம். ஏன்னா இதிலேருந்து அது வந்து கீழே வந்து இறக்கமாக தான் வைக்க போகிறோம். வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து துண்டாக வெட்டுறேன். வெட்டியாச்சா? துண்டாக வெட்டினதை வந்து ஒன்று ஃப்ரெண்டு பீஸு, ஒன்று பேக் பீஸ். ஃப்ரெண்டு பீஸில் இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் பீஸ் ரெடி ஆகிட்டா. பேக் பீஸ்க்கு கழுத்து இறக்கத்தை பார்ப்போம். ஃப்ரெண்ட் பீஸ் ரெடி ஆகிட்டு பேக் பீஸ்க்கு கழுத்து இறக்கத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 8 இருக்குது. நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். போட்டு இதுக்கும் இதுக்கும் கோடு போட்டு இதில் ஒரு வளைவு போட்டு இதை நம்ம வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு. இப்போ நம்ம கையை வெட்டிக்கலாம். கை வெட்டுறதுக்கு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். மேல் பக்கம் வந்து மடிப்பு பக்கமாக இருக்குது. இருக்கட்டும். இப்போ கையோட நீளத்தை அளவெடுப்போம். கரெக்டாக 5.5 இருக்குது. இதை விட கொஞ்சம் தான் கட்டக்கையாக போடலாம். நான் 5 வச்சுக்கலான்னு நினைக்கேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 6.5. இதில் கரெக்டாக 6.5 இருக்குது, போதும். இப்போ அகலம் வந்து எவ்வளோ பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அகலத்தை வந்து இப்படி தான் பார்க்கணும். 8 இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு கூட்டி 9.5. அந்த 9.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5 மார்க் பண்ணி வெட்டி விட்டுக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ இந்த வெட்டின பக்கத்தில் ஒரு 3.5 இஞ்சி மார்க் பண்ணி இதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வட்டம் சென்டரில் புள்ளி வச்சுருக்கேன். மேலே உள்ளதுக்கு மேலே உள்ளது, கீழே உள்ளதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கோடு. எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். வெட்டியாச்சு.
கை பீஸ் வெட்டியாச்சு இப்போ நம்ம இன்னும் பட்டி மட்டும் தான் வெட்ட வேண்டிய இருக்கு பட்டியும் வெட்டிரலாமா पट्टी वटे पीस एड़े अगल वो नम्बर पदनोल एव्वल पापम पदनों इंपे मार्ब सुचल नम्ब पदनोंदा पदनोर वेल अरे इंज कमिया पर्व इं मूं इंज नम्बर तयल का और अरे इंज कुटी नालू नाल इंज मार्क पड़िया पकम इंज नडसल मूं इटिकल पटी रेडी आटिया इणिल एपी पड़पोद पांग इतना तुणी एड़ वे तुणिया रेडा नाम मड़को रेंडा मड़चाची पोटाचा इप्पो बैक पीस वैक्रें बैक पीस एप्डी वेच्चिरुकें पारंगे तुनिल इप्डिये वेच्ची नम्म वरंजिकलां फर्स्ट तरीदा मड़प पक नाम अब वरजिकल तुरे எடுத்துறோம் பேக் பீஸ வரையாச்சி तुरे எடுத்துக்கலாம் இப்போ फ्रंट पीस எடுப்போம் फ्रंट पीस பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த பக்கம் நமக்கு முக்கோணம் கிடைக்கணும் நான் கிடைச்சிருக்கா இப்படி முக்கோணம் கிடைக்கணும் இப்போ இத அப்படியே வச்சு சப்புன வச்சு ஒரு படம் வரையிக்கலாம் இப்போ இத துரு எடுத்துறலாம் இத மட்டும் வெட்டிக்கிடுவோம் கைக்கு வந்து இந்த பக்கத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு இந்த பக்கம் நம்ம ஒட்டு கொடுத்து தச்சுக்கலாம் பட்டிக்கு இந்த பீஸ தான் வைக்க முடியும் பட்டிக்கு இந்த பீஸ வெச்சுக்கலாம் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் இத ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டிக்கலாம் बैक पीस रेडी आईटा फ्रंट पीस
फ्रंट पीस முடிஞ்சது பாருங்க இதான் கிராஸ் கட்டிங் இப்படி இழுத்தா எப்படி ரப்பர் மாதிரி வருது இதே இது இப்போ பேக் பீஸ் பாருங்க இப்படி இழுத்தா வருதா வரல இல்ல ஆனா இங்க பாருங்க फ्रंट பீஸ்ல இப்படி இழுத்தா வர ரப்பர் மாதிரி இருக்கும் இதான் சாதா கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம் சரி இப்போ இதல கை எப்படி வெட்டலாம்ங்கறத பாருங்க இப்படி வச்சி நம்ம வரையிக்கலாம் அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இப்படி வச்சு வெட்டினாதான் நமக்கு கைக்கு காணும் தாராளமா காணுதா இதுலயே வரையிக்கலாம் இப்போ ரெண்டு கையையும் நான் உங்களுக்கு வெட்டி காட்றேன் பாருங்க இப்போ வெட்டி காட்றேன் பாருங்க கைய ஒரு கை ரெடி ஆயிட்டா இன்னொரு கைக்கு பாருங்க கை ரெடி ஆயிட்டு ரெண்டு கை ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா ரெண்டு கை இது வந்து பட்டிக்கு பட்டிக்கு நம்ம இத வச்சு கட் பண்ணி வெட்டிக்கலாம் இது வந்து ஓபன் பீஸ்க்கு வெச்சுக்கலாம் மிச்ச பீஸ கிராஸ் பீஸ்க்கு வெச்சுக்கலாம் मिच पीस फुला क्राश पीस वचिकल बैक पीस फ्रंट पीस एवलो ईसिया कट पड़ोन पाती रोम यूस्फुला वीडियो सीरी इत रूस्फुला वीडियो दांग इन नम्बर नेक्स्ट वीडियो पापा टाटा बाय।